மாலை வணக்கம் நண்பர்களே, இது என்னுடைய 213வது வீடியோ. இதில் வந்து நான் பேச போகிறது ஆன்மீகம். ஆன்மீகம் இன்றைக்கி தான் தொடங்குகிறேன். இது வந்து முதல் பாகம். என்னால் ஆன்மீகத்தை பற்றி ஒரு சாமியார் இல்லாத, தாடி வச்ச சாமியார் இல்லாத, ஏதோ நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். தாடி வச்சுருந்தா மட்டும் சாமியாரோ கடவுளை பற்றி தெரிஞ்சவங்களோ ஆன்மீகமோ ஏதோ அது மாதிரி இல்லை. சரியா? முதல்ல நான் கடவுள், எவ்வளோ பேர் கடவுளை நம்புறீங்கன்னு தெரில, நான் கடவுளை நம்புகிறவன். அதனால தான் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறேன். கடவுளை நம்பாதவங்க வேறு. இது கடவுள்ன்றது யார், எவ்வளோ பேருக்கு கடவுளை பற்றி தெரியும், இல்லை கடவுளை பார்த்துருக்கேன்னு பொய் சொல்கிறாங்க. கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க பச்சை பொய். கடவுளை யாரும் நேரில் பார்த்தது கிடையாது. கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. கடவுள் எந்த உருவத்தில் இருப்பாருன்னு தெரியாது. கடவுளுக்கு ஆண்மையா ஆணா பெண்ணா இதா அப்படி சார் இன்னொன்று சொல்லுவாங்க, அர்த்தநாரீஸ்வரரா, எந்த ஜாதி மதம் இனம் எந்த ஊர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கடவுளை ஏன் நம்புகிறேன் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். சுருக்கமாக, இந்த உலகம், நம்மளை சுற்றி இருக்க பிரபஞ்சம், நம்ம இவ்வளோ உயிரினம், இதெல்லாம் படைத்தது யார்? நம்ம படைத்தோமா? சில பேர் சொல்லுவாங்க நான் தான் இதெல்லாம் படைத்தேன்னு சொல்லுவாங்க. அது தவறு. நம்ம யாரும் ஒன்றுத்தையும் க்ரியேட் பண்ண முடியாது, புதுசாக படைக்க முடியாது. இதில் வந்து நம்மளை சுற்றி இருக்க பிரபஞ்சத்தில் எல்லாம் இருக்குது. நம்ம உடம்புல இல்லாத இதே கிடையாது. எல்லா மெக்கானிசமும் இருக்குது, எல்லா ப்ராசஸஸும் இருக்குது. கம்ப்யூட்டர் என்ன, நியூரல் நெட்வொர்க்கு. இப்போ நம்ம உடம்பை பற்றி ஒரு ஆளுக்கு முழுமையாக தெரியணும், அந்த ஆள் தான் உலகத்திலேயே பெரிய விஞ்ஞானி, தலை சேர்ந்த விஞ்ஞானி. நம்ம பொது வாழ்க்கையில் பண்ணுறதெல்லாம் அதை காப்பி தான் அடிக்கிறோம். காப்பி அடித்து வேறு உலகத்தில் பண்ணுறோம். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். நம்ம எப்படி பறக்க கற்றுட்டோம், பறவையை பார்த்தோம், எப்படி நீந்த கற்றுட்டோம், மீனை பார்த்தோம், எப்படி ரேடியோவை கண்டுபிடிச்சோம், எதிரொலி. அதனால் நம்ம வந்து பெருசாக அழட்டிக்கக்கூடாது. நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சேன், நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம நம்மளை சுற்றி இருக்க பிரபஞ்சத்தில் என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் பார்த்து அதுலேருந்து தெரிஞ்சுட்டு அதை வேறு விதத்தில் உபயோகப்படுத்துகிறோம். இது வந்து இன்னோவேஷன் தான் இங்கிலீஷில். இன்வென்ஷன்றது க்ரியேஷன். கடவுள் ஒருத்தர் தான், ஒருத்தர்னு சொல்ல மாட்டேன், கடவுள் ஒரு சூப்பர் பவர். நம்ம அந்த சூப்பர் பவர் இல்லை. கடவுள்ன்றது நல்லது. கடவுள் யாருக்கும் கெட்டதை பண்ணாது. எந்த இதில் மதத்தில் வேணும் எடுத்துக்கோங்க, மத புத்தகம்னுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா எந்த மத புத்தகத்தையும் யாரையும் இழிவுபடுத்தணும், யாரையும் கேவலப்படுத்தணும், யாரையும் யார்கிட்டேயோ இருக்க எதாவது அடித்து பிடுங்கணும் அது மாதிரிலாம் எதுவும் சொல்கிறேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. நம்ம உடம்புலேயே வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சமயத்தில் நல்ல விதமாக யோசிக்கிறோம், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும். பட் பல சமயம், சில சமயம்தான் நல்லதை பற்றி நினைக்கிறோம். பல சமயம் நானும் மனுஷன்தான், நான் ஒன்றும் கடவுள் இல்லை, கடவுளுடைய ஏஜெண்டும் இல்லை, சன்னியாசி இல்லை, பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கடவுளை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விளக்கம். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான், இதை எழுதி வச்சுட்டு நான் படிக்கலை. நான் உங்களோட ஃப்ரீயாக பேசுகிறேன். எனக்கு மனசில் என்ன தோணுதோ அதை பற்றி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி, வகுப்பு எடுக்கிற மாதிரி. கடவுளுக்கு, கடவுள் வந்து நல்லது. நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையும் படைத்தது வந்து கடவுள். ஒரு கேள்வி கேட்குறேன். சோலார் சிஸ்டம்ன்றாங்க, சன்னு, அதை சுற்றி எவ்வளோ கிரகம் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரியே சுற்றுது. என்றைக்காவது அது போய் ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்குது. ரோட்டில் பாருங்கள், எவ்வளோ வண்டி ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்குது. ஆளுங்க நடந்து போகும்போதே ஒருத்தர் மேலே ஒருத்தர் முட்டிக்கிறோம், தடுக்கி விடுறோம்,
இந்த கிரகம்லாம் சுற்றுது சூரியனை சுற்றி, எதாவது போய் ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்குதான். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. யாராவது என்னால் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறது அப்பட்டமான பொய். சும்மா சின்னதாக காட்டலாம், பெரிய அளவில் பண்ண முடியாது. இது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது சூரியன். சூரியனை ஒரு எரியும் நெருப்பு பந்து, அதுதான் நம்மளுக்கு வெளிச்சமாக தெரியுது. சூரிய வெளிச்சம் இல்லைன்னா எதுவுமே உயிர் வாழ முடியாது. சூரிய வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, குறைச்சலாக இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் வேணும். நம்மளுக்கு வேணும், சுவாசிக்க காற்று வேணும். இதெல்லாம் வந்து யாரால் இது பண்ணுவது? உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஒரு சுற்றி இருக்கிற காற்றில் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா, மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நைட்ரஜன். ஆனால் நம்மளுக்கு வேண்டது பிராணவாயு. பிராணவாயு இருக்குது ஒரு 22%, அது மாதிரி. அது இப்போ குறைஞ்சிட்டே வருது. நம்ம எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சோறு பண்ணுறோம். பொல்யூஷனு, தண்ணியை சுற்றி இருக்க காற்றை கெடுத்தாச்சு, தண்ணியை கெடுத்தாச்சு, சவுண்டு, மனசு கெட்டு போச்சு, எல்லாம் பணம் பணம் பெய்ய அலையிறாங்க. இதெல்லாம் எந்த மத புத்தகத்துலேயும் சொல்லலை. பணத்துக்கு அலையணும், மற்றவங்கள அடித்து பிடுங்கணும், மூணு காரணங்கள் எதனால் உலகத்தில் சண்டை வருதுன்னு. ஒன்று வந்து மண், லேண்டு, இருக்கிற லேண்டை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியல, நம்ம உலகமே வந்து, பூகோளமே, உலகமே வந்து ஒரே உருண்டையாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது பிரிஞ்சது, இவ்வளோ கண்டம், இவ்வளோ நாடுங்க, அது மாதிரி எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. நம்ம எல்லோரும் அந்த மாதிரி பார்த்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா வாட்டர் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்க தான், தெரிஞ்சுதா? அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாத அமைதியாக இருக்கும். இதெல்லாம் வந்து மக்களால் தொடங்கப்பட்ட ஒன்று. மதம், ஜாதி, இனம், இதெல்லாம் வந்து குழந்தை பிறக்கும்போது அதுக்கு ஏதாவது ஜாதி இருக்கான்னு நான் கேட்குறேன். நம்ம தான் ஜாதியை க்ரியேட் பண்ணுறோம். நீ வந்து ஹிந்து, நீ வந்து கிறிஸ்டினு, நீ வந்து முஸ்லீமு, நீ வந்து புத்திஸ்ட்டு, இதெல்லாம் வந்து யார் பண்ணுறது? பெயர் வைக்கிறது, இதை வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பின்னால் பண்ணுறது தான். அதனால் குழந்தை பிறக்கும்போது எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் பிறக்குது, ஒரே மாதிரி தான் உருவாகுது. இப்போ வந்து இது குளோனிங்கு, ஆர்டிஃபிஷியலாக அசிஸ்ட் பண்ணுறேன், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனு, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தவறு. நேச்சருக்கு எதிராக நம்ம ஒன்றும் செயல்படக்கூடாது. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வியாதிங்க பரவுது, நேச்சுரல் கலாமிட்டிஸ்னு வாங்க. இதெல்லாம் இப்போ அதிகமாகிட்டுருக்கேன். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வியாதிங்க, ஒரே ஒரு வியாதி வந்தது கொரோனான்னு. அது வந்து பேக்லேருந்து வந்த, வவ்வால்லேருந்து வந்த வியாதின்றாங்க. அது இன்னும் அடங்கலை, இன்னும் பரவிட்டுருக்கு, இன்னும் ஆளுங்க செத்துட்ருக்காங்க. இதெல்லாம் கடவுளுடைய கிருபைன்னு நான். ஏன்னா இது வந்து உலகத்தில் ஜனத்தொகை அதிகமாக பெருகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு மூல காரணம். ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க, அடித்து பிடுங்குறாங்க, பொறாமையை, மற்றவங்க இதுக்கு ஆசைப்படுறது? சரி, நான் ஒன்று சொன்னேன், மூணு காரணம். ஒன்று வந்து மண், லேண்டு, இன்னொன்று பெண், ஃபீமேல்ஸ். இது அந்த காலத்துலேருந்து நடக்குது. ராஜாங்க இது எவ்வளோ ராஜ்யங்க பொண்ணுங்களால் அழிஞ்சு போயிருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து பொன். பொண்ணுன்றது நான் சொல்கிறது என்னது? கோல்டுன்னு இல்லை, ப்ரைஸ்டு பொசஷன்ஸ், மெட்டீரியல்ஸ். இப்போ உலகமே வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் பொசஷன் தான். மற்றவங்களோட நம்மக்கிட்ட பணம், காசு, பொருள், இடம் எல்லாம் அதிகமாக இருக்கணும். நம்ம தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரங்க. ஒன்று கேட்குறேன், உலகத்திலேயே பெரிய பணக்காரங்க இருக்காங்களே அவங்கள ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியோடு இருக்கும். தெருவில் பிளாட்ஃபார்மில் ஒன்றும் இல்லாத படுத்துவாங்க, அவன் தான் சந்தோஷமாக இருக்கும். பணம் இதெல்லாம் வச்சுட்ருக்கவங்களுக்கு எப்பயுமே அந்த உறுத்தல் இருக்கும். நம்மக்கிட்ட இருந்து யாராவது அடித்து பிடுங்குவாங்களோ, தூங்கிறது கூட நிம்மதியாக தூங்க முடியாது, இல்லாத வியாதி இருக்கும், நினச்சதை சாப்பிட முடியாது, நினச்சதை பண்ண முடியாது. எப்போ பாரு மனசில் அந்த இதுதான் ஓடிட்டுருக்கும், பயம். யாரையும் நம்ப மாட்டாங்க, சொந்த பசங்களை நம்ப மாட்டாங்க, பொண்டாட்டியை நம்ப மாட்டாங்க, சொந்தக்காரங்களை நம்ப மாட்டாங்க. யார் எந்த நேரத்தில் நம்ம கொண்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்களோ அந்த இது தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? பணம் இருக்கிறதால காசு கொடுத்து ஆளுங்களை வேலை பேசி எனக்கு செக்யூரிட்டி, பாடி கார்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கூட பாடி கார்ட்ஸே போனாலே காசுக்கு அடிச்சிடுவாங்க. எவ்வளோ இதில் நடக்குது, சொந்த பொண்டாட்டியே போஷனை கொடுறாங்க. இந்த இன்சூரன்ஸ், அதுக்கு பணம் இது பண்ணால் எல்லா இப்போ இவ்வளோ இருக்குது அடிச்சுக்கலாம்,
கொலை கொள்ளை எல்லாம் நடக்குதுல்ல, கற்பழிப்பு இதெல்லாம் ரொம்ப பெருகி போச்சு. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, இதெல்லாம் இன்டெரக்டாக நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னா, மறைமுகமாக உலகம் அழியப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் அழியப்போகுது நான் எப்போத்துலேருந்தோ சொல்லிகிட்ருக்காங்க. இது உலகத்தின் அழுகாலம் நான் சொல்கிறது. ஒரு 2000 பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. தீவினைகளை நிறைய நடக்குது, ஆளுங்க மொத்த மொத்தமாக சாவுறது, யாருமே சந்தோஷமாக இல்லை. நான் சொன்னால் ஏழை சந்தோஷமாக இருக்கும், ஒன்றும் இல்லாத ஆளுங்க தான், ஒன்றுமே இல்லாத. நான் இப்போ சாப்பாடு கிடைக்குமா, போட்டுக்க துணி இருக்கா, படுக்க இன்னைக்கு நைட்டு எங்கே போய் பட்டு தூங்க போகிறோம், அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாதவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு பயம் கிடையாது, இது கிடையாது. எங்கே வேணால் படுப்பாங்க, யாராவது கொடுத்தா எதையாவது சாப்பிடுவாங்க, இல்லாட்டி ஈரத்துணி கூட தண்ணி வேணும், தண்ணி கூட விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. யாராவது ஒரு காலத்தில் தண்ணியை விலை கொடுத்து வாங்கணும்னு நினச்சோம்னா காற்றை விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நிதர்சனமான உண்மைகள். ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கிற காசு நம்ம காற்று நல்லா இல்லை, சுவாசிக்க முடியல, நிறைய பேருக்கு சுவாச பிரச்சனைகள் வருது. டாக்டர்கிட்ட போகிறாங்க, மாத்திரையை முழுங்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பியூட்டி பார்லர்ஸ் பற்றி நீங்கள் கேட்டீங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் பார்லர்ஸும் இருக்கு. ஆக்சிஜன் பார்லர்னால் என்னென்னா, அங்கே வந்து பியூர் ஆக்சிஜன், மெடிக்கல் குவாலிட்டி ஆக்சிஜன் இருக்கும், சுத்தமான பிராணவாயம். அங்கே போய் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சிலிண்டர்லேருந்து அந்த பைப்பை போட்டு டியூப்பை போட்டு மூக்கில் இதை வச்சு சுவாசிப்பீங்க. அது மாதிரி சுவாசித்தா நல்லது. நிறைய பேர் அதுக்கு காசு கொடுத்து பண்ணுறாங்க. பெரிய ஊர்லாம், சின்ன ஊரில் இன்னும் பரவாயில்ல. நான் ஒன்று சொல்கிறேன், இது நடக்கும். தண்ணிக்கு காசு கொடுத்து வாங்கணும்னு யாரும் ஒரு காலத்தில் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆக்சிஜன் இதுக்கும் காசு கொடுத்து வாங்க போகிறோம், வாங்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. இது வந்து ஒரு கம்பல்சரி ஆகிடும். வசதி இல்லாதவங்க கூட இப்போ தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டுருக்காங்கல்ல, வாங்கிட்டுருக்கோம்ல. அதே மாதிரி கூடிய விரைவில் எல்லோரும் நம்ம ஏதோ மூணில் நடக்கிற மாதிரி, மற்ற கிரகத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை நம்ம இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அது வந்து டியூபை போட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல் பெட்டில் பற்றி நடக்கிற மாதிரி தெருவில் நடந்து போயிட்டு இருக்கோம். சின்ன சின்ன ஆக்சிஜன் சிலிண்டர் அது எப்படி வரும்னு என்னால் சொல்லணும். மாரி முதுகில் கட்டுற மாதிரி சின்ன சின்னதாக வரும், 1 கிலோ 2 கிலோன்னு அந்த மாதிரி முதுகில் கட்டி அதில் வந்து டியூபை போட்டு மூக்கு கவர் பண்ணின்னு சுவாசிச்சுட்டு போவேன். இல்லாட்டி சுவாசிக்கவே முடியாது, அவ்வளோ கேடு கெட்டு போச்சு. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிற உலகத்தில் கிட்டத்தட்ட 70% வந்து தண்ணி தான், தண்ணியால் சூழப்பட்டிருக்கு. 30% தான் நிலபாகம். ஆனால் அந்த 70% பார்த்திங்கன்னா தண்ணி 99% கெட்டு போயிருக்கு. ஏறா கெட்டு போயிரு 1% தான் எடிபிள் குவாலிட்டின்னுவாங்க, நம்மளோ மிருகங்களோ குடிக்கிற மாதிரி குவாலிட்டி தரம். அதையும் கெடுத்து வச்சுருக்கோம், என்ன பண்ணுறோம்? வர வர சீக்கே இது பண்ணிடுறோம், கடலுக்கே பைப் லைன் போடுறோம். போர்வெல்லு அவ்வளோ டீப்பாக போயின்னு இருக்கும், கடைசியில் என்ன ஆகுது, கடல் தண்ணி தான் உள்ளே வருது, சால்ட்டியாக வருது. அது ஒன்றுத்துக்குமே உபயோகப்படுத்தாது, குளிக்கிறதுக்கு கூட ஒரு பாத்திரம் கழுவு கூட உபயோகமற்ற தண்ணியாக ஆகுது. இப்போயே நடக்குது நிறைய ஊரில். நம்ம இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் தண்ணிக்காக அடிதடி நடக்கும். இது ஃப்யூச்சரில் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தண்ணிக்காக சண்டை நடக்கும். ஏன்னா தண்ணி பஞ்சம் அப்படி தலை விரித்தாளுது. இருக்கிற தண்ணியை ஒழுங்காக சேமித்து வைக்க மாட்டேன்றாங்க, கெடுத்து விடுறாங்க. மெயினாக நான் சொல்கிறது வந்து இண்டஸ்ட்ரீஸு, கம்பெனிஸ் வச்சுருக்காங்கல்ல, அவனுங்க அதிக காசுக்கு ஆசைப்பட்டு இந்த எஃப்ளூவன்ஸுன்னுவாங்க, தண்ணி நிறைய இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணணும், சுத்தப்படுத்தி ஓரளவுக்கு சுத்தப்படுத்தி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கடலுக்கோ இதுக்கோ ஒன்றுமே பண்ணுறதே இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் செலவாயிடுது, அதை டைரெக்டாக போய் பக்கத்தில் இருக்க ஆற்றுல குளத்தில் எல்லாத்துலேயும் விட்டுறாங்க. அங்கே இருக்க உயிரினங்கள் செத்து போகுது, அந்த தண்ணி எதுக்கும் உபயோகம் இல்லாத போகுது. இதெல்லாம் பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. இருக்காங்க ஒரு குரூப் ஆக்டிவிஸ்ட்டுன்னு இதெல்லாம் பற்றி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, பட் அவங்கள இது பண்ணிடுறாங்க, அடைக்கிறாங்க வன்முறை அளவுக்கு. இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் நல்லது இல்லை, ரொம்ப கெட்டது. கடவுளை நான் சொன்ன மாதிரி யாரும் பார்த்ததில்லை. ஆனால் கடவுள் வந்து அந்த நான் சொல்லணும், எல்லாருக்கும் அந்த நல்ல எண்ணமும் இருக்குது, கெட்ட எண்ணம் இருக்குது. நல்ல எண்ணம் குறைச்சலாக இருக்குது, கெட்ட நல்ல எண்ணம் 1% இருந்தால் கெட்ட எண்ணம் 99% இருக்கும் விழுக்காது. அந்த நல்ல எண்ணம் வரும்போது சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த நல்ல எண்ணத்தால் நல்ல சிந்தனையால் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க.
அது நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் தான் அந்த மாதிரி சமயத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது, நேசக்கடமைன்றது. மனுஷருக்கு மனுஷன் உதவி பண்ணுறாங்கல்ல, அதான் கடவுளுடைய உதவின்னு நான் சொல்கிறேன். கடவுள் நேரடியாக வந்து பண்ணுறதில்ல, இந்த மாதிரி மற்ற மனிதர்கள் மூலமாக, உருவ மிருகங்கள் மூலமாக, உயிரினங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் வந்து கடவுளுடைய, கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு ஒரு என்ன சொல்கிறேன் நான், நம்பலாம். இந்த மாதிரி தான் நடக்கும், சில நல்லது நடக்கிறதால. ஆனால் நான் சொன்ன மாதிரி நிறைய கெட்டது நடக்குது, நல்லது கொஞ்சம் தான் நடக்குது. பட் அந்த நல்லது நல்லவங்க, நல்ல சிந்தனை உள்ளவங்க, நல்லவங்களோட சமயத்தில் நல்ல சிந்தனை உள்ளவங்க நடக்குது, இதெல்லாம் நல்லது. இது நான் சொன்ன மாதிரி நான் வந்து சாமியாரோ ஏதோ இல்லை. நிறைய பேர் சாமி பேரை சொல்லின்னு கொள்ள அடிக்கிறாங்க. கோயில் தாடி வச்சுன்னு அதை வச்சுன்னு, நான் சாமியார் சன்னியாசின்னு. சாமியார் சன்னியாசின்னு ஏன் ஊருக்குள்ளே இருக்காங்க, ஊருக்கு வெளியில் இருக்கணும். அவங்களாம் வந்து மனித நடமாட்டமே இல்லாத இடத்துல இருக்கணும், நேச்சர் கூட ஐக்கியமாகிடணும். எங்கேயாவது மலை மேலே பெரிய ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி இடத்துல இருக்கணும். ஏன் ஊருக்குள்ளே இருக்காங்க, ஆசிரமம் வச்சுன்னு, நாங்கள் லீலை பண்ணின்னு, பணத்தை பிடிங்கின்னு, லேண்டை நிலத்தை இல்லீகலாக ஆக்குபை பண்ணின்னு இருக்காங்க. அவங்களாம் வந்து நான் சொல்கிறது வந்து மிருகத்தை கூட நம்பலாம். இந்த மாதிரி ஆளுங்களை ஆசாமிங்களை நம்ப முடியாது. கடவுள் பேரை சொல்லி சாமி பேரை சொல்லி கூத்தடிக்கிறாங்கல்ல, இந்த ஆசாமிங்களை தயவு செய்து நம்பாதீங்க. கடவுளை கும்பிடுங்க, உங்களுக்கு தோணுன விதத்தில் கும்பிடுங்க. இதுக்கு மந்திரம் சொல்லி தான் பண்ணணும், இது பண்ணி தான் பண்ணணும்னு கிடையாது. நம்மளுக்கு நினச்ச விதத்தில் கடவுளே அப்படின்னு கண்ணை முடிக்கவங்க கையெடுத்து கும்பிடுங்க. கடவுளே நல்லவங்களை காப்பாற்றுப்பா, என்னை காப்பாற்றுப்பா, என் குடும்பத்தை காப்பாற்றுப்பா, காப்பாற்றுங்க அப்பான்னு சொன்னால் கூட அது நான் ஆண் பாலினம் அந்த மாதிரி இல்லை. காப்பாற்றுங்க கடவுளே, உங்களை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு கும்பிடுங்க. உடம்பு ரொம்ப சரியில்லைனா கூட கடைசியில் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, கடவுள் விட்ட வழி கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடவுளுக்கும் ஒரு இது தான் இருக்குது. கடவுள் ஒன்று இது, ஐ மீன் மருத்துவர்கள் ஒன்றும் கடவுளுக்கு இது இல்லை. மருத்துவர்கள் கைவிட்ட கேஸுங்களை கூட கடவுள் காப்பாற்றுறாங்க. கடவுளை கும்பிட்டு எவ்வளோ பேர் பொழைச்சிருக்காங்க, நல்லதாக இருக்கு. அதனால் கடவுளை நேரடியாக நீங்கள் கும்பிடுங்க. கடவுளுக்கு உங்களுக்கு நடுவில் ஏஜென்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. சரியா, ஆல்ரெடி 18 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை நான் சொன்ன மாதிரி ஆன்மீகம் முதல் பாகம், இதை நான் தொடர்வேன். இதை பார்த்து எல்லோரும் பலனடையுங்கள். சரியா, என்னுடைய இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். சிந்தித்து செயல்படுங்கள்.